அன்பிற்கினியவர்களே, வணக்கம். நீங்கள் கேட்கவிருப்பது விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். மார்ச் மாதம் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, தவக்காலத்தினுடைய 3ஆம் ஞாயிறு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 2, இறைவார்த்தைகள் 13 முதல் 25 முடிய. அக்காலத்தில் யூதர்களுடைய பாஸ்கா விழா விரைவில் வரவிருந்ததால் இயேசு எருசலேமுக்கு சென்றார். கோவிலில் ஆடு மாடு புறாவிட்போரையும் அங்கே உட்கார்ந்திருந்த நாணய மாற்றுவரையும் கண்டார். அப்போது கயிறுகளால் ஒரு சாட்டை பின்னி அவர்கள் எல்லாரையும் கோவிலிலிருந்து துரத்தினார். ஆடு மாடுகளையும் விரட்டினார். நாணய மாற்றுவோரின் சில்லறை காசுகளை கொட்டிவிட்டு மேசைகளை கவிழ்த்து போட்டார். அவர் புறா விற்பவரிடம், இவற்றை இங்கிருந்து எடுத்துச் செல்லுங்கள், என் தந்தையின் இல்லத்தை சந்தையாக்காதீர்கள் என்று கூறினார். அப்போது அவருடைய சீடர்கள், உம் இல்லத்தின் மீதுள்ள ஆர்வம் என்னை எரித்துவிடும் என்று மறைநூலில் எழுதியுள்ளதை நினைவு கூர்ந்தார்கள். யூதர்கள் அவரை பார்த்து, இவற்றையெல்லாம் செய்யமுக்கு உரிமை உண்டு என்பதற்கு நீர் காட்டும் அடையாளம் என்ன என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக அவரிடம், இக்கோவிலை எடுத்து விடுங்கள், நான் 3 நாளில் இதை கட்டி எழுப்புவேன் என்றார். அப்போது யூதர்கள், இந்த கோவிலை கட்ட 46 ஆண்டுகள் ஆயிற்றே, நீர் 3ஆம் நாளில் இதை கட்டி எழுப்பி விடுவீரோ என்று கேட்டார்கள். ஆனால் அவர் தம் உடலாகிய கோவிலை பற்றியே பேசினார். அவர் இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட போது அவருடைய சீடர் அவர் இவ்வாறு சொல்லி இருந்ததை நினைவு கூர்ந்து மறைநூலையும் இயேசுவின் கூற்றையும் நம்பினர். பாஸ்கா விழாவின் போது இயேசு எருசலேமில் இருந்த வேளையில் அவர் செய்த அரும் அடையாளங்களை கண்டு பலர் அவரது பெயரில் நம்பிக்கை வைத்தனர். ஆனால் இயேசு அவர்களை நம்பிவிடவில்லை. ஏனெனில் அவருக்கு அனைவரை பற்றியும் தெரியும். மனிதரை பற்றி அவருக்கு யாரும் எடுத்துச் சொல்ல தேவையில்லை. ஏனெனில் மனித உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசு கிறிஸ்துவில் எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். இன்றைய நற்செய்தி வாசகம் நாம் அடிக்கடி கேட்ட ஒரு வாசகமாகத்தான் இருக்கிறது. இயேசு கோபப்பட்டார் என்று சொல்லி விமலியத்தில் சொல்லப்படுகிற பொழுது இந்த ஒரு கோபத்தை தான் இயேசு அதிகமாக அல்லது பெரும் கோபம் கொண்டார் என்று சொல்லி இதைத்தான் நாம் வாசிக்கிறோம். இயேசு கோபம் கொண்டு சாட்டை எடுத்து அங்கு இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் துரத்தினார். அதாவது வழிபாட்டுக்கு என்று இருந்த இடத்தை வியாபார கூடமாக மாற்றினால் அவர் கோபமடைந்து அவர்கள் ஒவ்வொருவரையும் அடித்து அந்த இடத்திலிருந்து துரத்துகிறார். இந்த ஒரு செய்தி நமக்கு எல்லோருக்கும் தெரியும். இருந்தாலும் கூட இந்த தவக்காலத்திலே நமக்கு ஏற்றதாக இருக்கும் என்று சொல்லி நினைத்து இந்நற்றி வாசகத்தினுடைய கடைசி அந்த 3 வரிகளை நம் தியானத்துக்காக எடுத்துக்கொள்வோம். அதாவது, இயேசு எருசலேமில் இருந்த வேளையில் அவர் செய்த அரும் அடையாளங்களை கண்டு பலர் அவரது பெயரில் நம்பிக்கை வைத்தனர். ஆனால் இயேசு அவர்களை நம்பிவிடவில்லை. ஏனெனில் அவருக்கு அனைவரை பற்றியும் தெரியும். இந்த ஒரு வார்த்தைகள் இந்த தவக்காலத்துக்கு ஏற்றதாக இருக்கும், அல்லது தவக்காலத்திலே ஒரு சிந்தனைக்கு ஏற்றதாக இருக்கும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். என்று சொன்னால், இயேசு எருசலேமில் இருந்த பொழுது அவர் செய்த அரும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் கண்டு மக்கள் நம்புகிறார்கள், நம்பாமல் இருக்கவில்லை, நம்புகிறார்கள். ஆனால் இயேசுவுக்கு தெரியும், இந்த நம்பிக்கை நிரந்தரமற்ற ஒரு நம்பிக்கை, நீடித்து இருக்கப் போவதில்லை என்று சொல்லி இயேசுவுக்கு தெரியும். அவைதான் இயேசு அவர்களை நம்பவில்லை. அவர்கள் எருசலேமில் இருந்த எல்லோருமே இயேசுவை நம்பினார்கள். என்று சொன்னால் அவர் செய்த ஒவ்வொரு காரியங்களையும் பார்த்து அவர்கள் நம்பினார்கள். ஆனால் இயேசுவுக்கு அவர்கள் மீது நம்பிக்கையில்லை. என்று சொன்னால் இவர்களுடைய நம்பிக்கை நிலையற்றது, நிரந்தரமற்றது என்று சொல்லி இயேசு உணர்ந்ததால் தான். அதே போன்று பார்க்கிறோம், இயேசு ஒவ்வொருவரையும் பற்றி அறிந்திருக்கார் என்று சொல்லி நற்செய்தி வாசகத்தில் சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த தவக்காலத்தில் நாம் செய்கிற செயல்களை நிச்சயமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். இதில் என்ன உண்மை இருக்கிறது, எது உண்மையாகவே விசுவாசத்தோடு கூட நம்பிக்கையோடு கூட செய்கிற காரியம், அல்லது இதில் எல்லாம் எது வெறும் வெள்ளி அடையாளங்களுக்காக செய்யக்கூடிய காரியம் என்று சொல்லி இயேசுவுக்கு நிச்சயமாக தெரியும். ஆகவே இந்த தவக்காலத்தில் பார்க்கிறோம், பலவிதமான காரியங்களை நாம் செய்வோம். ஜெபம்,
திருப்பலி, அனுதினமும் திருப்பலி, அதே போன்று தவ முயற்சிகள், நோன்புகள், அதே போன்று பலவிதமான காரியங்களை நாம் ஒவ்வொருவருமே கடைபிடிப்போம். ஆனால் இந்த காரியங்கள் அனைத்துமே நம்மை இப்பேற்பட்ட ஒரு மனிதர்களாக மாற்றப்போகிறது. இந்த தவக்காலத்திலே கடைபிடிக்கிற இந்த 40 நாட்களும் செய்கிற காரியங்கள் இந்த 40 நாட்கள் கழித்து நம்மை எப்பேற்பட்ட ஒரு மனிதனாக இந்த உலகத்துக்கு நம்மை அடையாளம் காட்டப்போகிறது. அதைத்தான் இயேசு கிறிஸ்து பார்க்கிறார், அதைத்தான் இயேசு கிறிஸ்து நம்புகிறார். நாம் இருக்கிற அந்த நோன்புகளை இயேசு கிறிஸ்து நம்புவதில்லை, நாம் செய்கிற இந்த தவ முயற்சிகளை இயேசு கிறிஸ்து நம்புவதில்லை. ஆனால் இந்த தவமும் ஜபமும் நோன்பும் நம்மை எப்பேற்பட்ட ஒரு மனிதர்களாக மாற்றும். ஜபம் செய்கிறோம் என்று சொன்னால் நல்லது, ஆனால் இந்த ஜபமும் அனுதினமும் நாம் பங்கெடுக்கிற திருப்பலியும் நம்மை மற்றவர்களை நேசிக்கிற ஒரு மனிதர்களாக, தாழ்த்திக் கொள்ளுகிற ஒரு மனிதர்களாக, விட்டு கொடுத்து போகிற ஒரு மனிதர்களாக, பகைவர்களை அன்பு செய்கிற ஒரு மனிதர்களாக மாற்றும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து நாம் ஜபம் செய்வதை விட மன்னிக்கிற, விட்டு கொடுக்கிற, தாழ்த்துகிற மனிதர்களைத்தான் இயேசு விரும்புகிறார். அதே போன்று நோன்பு இருக்கிறோம், நல்லதுதான், ஆனால் அந்த நோன்பு மற்றவர்கள் மீது நம்முடைய இரக்கத்தை பொழிவதற்கு ஒரு காரணமாக இருக்க வேண்டும். வெறுமனை நோன்பு இருந்து ஈஸ்டர் முடிந்ததற்கு பின்பாக விருந்து உண்பதல்ல இந்த நோன்பினுடைய முக்கிய மாறாக, நாம் இருக்கிற அந்த நோன்பு உபவாசம் மற்றவர்கள் மீது இரக்கம் கொள்ள வைக்க வேண்டும், மற்ற ஏழைகள் மீது பரிவு கொள்ள வைக்க வேண்டும், மற்றவர்களுக்கு உதவி செய்கிற ஒரு மனப்பான்மையை நம்முடைய உள்ளத்திலே உருவாக்க வேண்டும். அதைத்தான் இயேசு கிறிஸ்து விரும்புகிறார், அதைத்தான் இயேசு கிறிஸ்து நம்புகிறார். இப்படியாக இந்த தவக்காலத்தில் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் கண்டு இயேசு நம்பி, அல்லது நாம் ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி இந்த உலகம் நம்பலாம், அது நல்ல ஒரு கிறிஸ்தவ விசுவாசி இந்த தவக்காலத்தில் எல்லா காரியங்களையும் செய்கிறார்கள், சரியாக கடைபிடிக்கிறார்கள் என்று சொல்லி பலரும் நம்மை பெருமையாக பேசலாம். ஆனால் இயேசு நம்முடைய உள்ளத்தை அறிந்திருக்கிறார். நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலுமே நம்முடைய உள்ளம் எப்படிப்பட்டதாக இருக்குது, அந்த காரியத்தில் நம்முடைய ஆர்வம் எப்படிப்பட்டதாக இருக்குது என்று சொல்லி இயேசுவுக்கு தெரியும். மற்ற வாசகத்தில் ஒரு சில நிகழ்வுகளை பார்த்தோம் என்று சொன்னால், சக்கையினுடைய வாழ்க்கை, பாவி என்று சொல்லி இந்த உலகம் சொன்னது, ஆனால் இயேசு அவனுடைய உள்ளத்தில் இருந்த மாற்றத்தை, அவனுடைய மன வருத்தத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உணர்ந்தார். அவைதான் அவனுடைய வீட்டுக்கு சென்றார், அவன் வீட்டுக்கு சென்று அவனுடைய மனமாற்றத்தை உணர்ந்தவராக இந்த வீட்டுக்கு மீட்பு உண்டாயிற்று என்று சொல்லி அவனை ஆசீர்வதிக்க திருவிழம் கொண்டார் என்று சொன்னால், அவனுடைய உள்ளத்திலே மாற்றம் இருந்தது, அந்த மாற்றத்தை இயேசு கண்டு கொண்டார், உணர்ந்தார். அதே போன்று விபச்சாரத்திலே பிடிபட்ட பெண், எல்லோரும் தண்டிக்க வேண்டும் என்று சொல்லி அழைத்து வருகிற பொழுது, உங்களிலே பாவம் இல்லாதவன் அவன் மீது கல்லெறியட்டும் என்று சொன்ன உடனே எல்லோருமே போய்விடுகிறார்கள். இயேசு நினைத்திருந்தால் என்று சொன்னால் தண்டித்திருக்கலாம், ஆனால் இயேசு அந்த பெண்ணுடைய உள் மனமாற்றத்தை, அந்த பெண் தன்னுடைய பாவ நிலையை உணர்ந்து கொண்டு வருத்தப்பட்டு மனமாற்றம் பெற்றவளாக அந்த இடத்திலே நின்றதால் தான் இயேசு கிறிஸ்து, இனி பாவம் செய்யாதே, நானும் தீர்ப்பிடேன், இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி அந்த பெண்ணை அனுப்பிவிடுகிறார். என கருமையானவர்களே, இந்த தவக்காலம் வருடா வருடம் இந்த 40 நாட்களும் வரும், தவ முயற்சிகள் வரும், தவக்காரியங்கள் எல்லாம் செய்வோம். ஆனால் இந்த 40 நாட்களையும் தாண்டி நான் யாராக வாழப்போகிறேன்? இயேசு கிறிஸ்து என்னை நம்புகிற ஒரு மனிதராக இருக்க போகிறேனா, அல்லது இயேசு கிறிஸ்து இந்த எருசலேம் மக்கள் மீது நம்பிக்கை இல்லாமல் இருந்தாரே, அதே போன்று என்னுடைய வாழ்க்கையில அல்லது என்னுடைய மாற்றத்தில் இயேசு நம்பிக்கை இல்லாதவராக இந்த தவக்காலம் முடிந்து இருக்க போகிறாரா? ஆகவே வெறும் வெளி அடையாளங்கள் அல்ல முக்கிய மாறாக, அந்த வெளி அடையாளங்கள் என்னையும் உங்களையும் எந்த அளவுக்கு மாற்றுகிறதோ அதைத்தான் இயேசு கிறிஸ்து விரும்புகிறார், நம்புகிறார். ஆகவே இறைவனுக்கு நம்பிக்கையுள்ள மனிதர்களாக, இறைவனுக்கு பிரியப்பட்ட மனிதர்களாக வாழ தொடர்ந்து இறைவனத்திலே அருள் வேண்டுவோம். அதற்காக இந்த தவ காலத்தில் நம்மையே உருமாற்றுவோம், இறைவனிடத்திலே அர்ப்பணிப்போம். அன்பு இயேசுவே, உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை நம்புகிறோம், ஆனால் நீர் எங்கள் மீது நம்பிக்கை கொள்கிற அளவுக்கு பல நேரங்களிலே நாங்கள் நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து விடுகிறோம். எங்களுடைய சொல் அளவிலே நாங்கள் விசுவாசிகளாக இருக்கிறோம், ஆனால் செயலோ உமக்கு விரோதமாக இருக்கிறது. இந்த ஒரு மாற்றத்தை, இந்த ஒரு வாழ்க்கையிலிருந்து சொல்லும் செயலும் இணைந்து செயல் வடிவம் கொடுக்கப்படுகிற ஒரு விசுவாசிகளாக, விசுவாசமாக எங்களுடைய விசுவாசம் மாற இந்த தவக்காலத்தில் எங்களையே மாற்றும். ஆமேன்.